வணக்கம் வெல்கம் டு இது வந்து எங்க கே பிரதர்ஸ் சேனல்ல வணக்கம் வெல்கம் டு இது எங்க கே பிரதர்ஸ் சேனல்ல எத்தனாவது வீடியோ தெரியல மூணாவது விலாக். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த விலாக்ல வந்து எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லுவாரு அது தெளிவா சொல்லுங்க, அப்பதான் கூகுள் மேப் எல்லாம் போட்டு எடிட் பண்ணுவார் அவரு. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வெளியான நிலாவா டப்பா தலையா நான் தெரியாம தான் கேக்குறேன். இது நிஜமான காதா இல்ல வரைஞ்சு எடுத்துட்டு வந்தியாடா? லீலா 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 எந்த லீலா? லீலா 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 லீலா. ஓகே, லீலான்னு ஒரு ஏரியால இருக்கும். சோ நாங்க இங்க இருந்து எங்க போக போறோம் அப்படின்றத இவர் சொல்லுவார். இப்ப சொல்லுங்க. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சாப்பாடு நாங்க எங்க போக போறோம்னா சாப்பாடுல இருக்காதடா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு திருவள்ளூர் பக்கம் போறோம். ஓகே முடிஞ்சு. எங்க இருக்கு எங்க இருக்கு சில சகஜியில திருவள்ளூர் சில இருக்கு. ஓகே அது பாக்கணும்னு ஆசையா இருக்கு திருவள்ளூர் சிலையை. ஓகே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் பார்க்க போறோம். நாங்களும் பார்க்க போறோம். எஸ் சோ அதால நீ என் கூட வாட, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இந்த மாதிரி பல டிஸ்டர்பன்ஸ்கள் வந்து வாழ்க்கையில வரும், அதையும் தாண்டி வீடியோ பண்றதா எங்க கே பிரதர்ஸ் சேனல். வாங்க போலாம். ஒழுங்கா பண்ண மாட்டோம், கூச்சமே இல்ல. அஸ்வின் மறக்காதீங்க எடிட்டர். நாங்க சாப்பிட போறோம், பட் எங்க சாப்பிட போறோம் தெரியாது. ஃபுல் ஸ்பான்சர்லாம் அதுதான் பண்ணுவாரு, இவர் தான் எங்க கேப்ரத சீன் இறங்கிருக்காரு. சரி கேக்குறேன், என்ன ஃபீல் பண்றீங்க? உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓனு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்ப உங்களுக்கு விஜயண்ணா வந்து பணம் அடிக்காத உங்களுக்கு பிரச்சனை இல்ல, கவலை இல்ல. கவலை இருக்கு, அதான் கேட்டான். இப்ப புரியல நடிக்க சார் திருப்பி சொல்லுங்க. விஜயண்ணா பாலிடிக்ஸ் போயிட்டார். ஐயோ மீண்டும் மீண்டுமா குழப்பிட்டார் அவர். யார் அவர் போன இருந்தா? யார் இவரா? இவ தேவையில்ல போயிட்டாரு. ஓகேவா, படம் நடிக்காம இருக்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுது உள்ள இருந்து? உள்ள இருந்தா எமோஷன் வேணுமா? வீடியோ பண்ண வந்தியா இல்ல பாந்தி எடுக்க வந்தியா? இல்ல இப்ப விஜயோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ போவாரு. ஆமா, இனி எனக்கு பொறுத்தவரை ஆடு சி கோட்டு கப்பா ஆடா. ஆ கோட்டு கோட்டு கப்பா இந்த காமெடியா அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அது விழுந்து காமெடி பாரு. அல்லாஹ் அடே நல்ல ஆக்டிவ் மோட் ஜோக் போடுறது அவருக்கு. என்ஹான்ஸ்டு ஜோக் மோட ஆக்டிவேட் பண்ண சொல்றீங்களா? என்னது ஜோக் மோடா? ஏதோ பண்ணு. இல்ல இதெல்லாம் பண்ணி ஜோக்கர் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? திருப்பி பண்ணுவா. ஆடு இதுக்கு மேல தாக்க முடியாது. அதுக்கப்புறமா என்ன படத்துக்கு போவான்?
தளபதி ஒரே ஒரு ஆள் தான் அந்த மாதிரி. அவர் வந்து நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. இப்போ நாங்கள் வந்து மெட்ரோ எடுக்க போகிறோம், நல்லா சாப்பிட்டோம், வாய் முட்டை சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப நடக்க முடியாமல் போயிட்டுருக்கோம். மெட்ரோவில் ஏறி உங்களுக்கு வந்து அடுத்த இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. இதுதான் ஃப்ரான்ஸின் மெட்ரோ, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சத்தனால் நாங்கள் மைக் வச்சுருக்கோம். 200 எவ்வளோ மைக்கு, எவ்வளோ மைக்கு 250 யூரோ கொடுத்து இந்த டீமுக்காக அதை வாங்கினவர் இவர் தான். ஃப்ளாஷ் பேக். இதுதான் ஃப்ளாஷ் பேக். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இட்ஸ் கால்டு சத்லே. காட்டுங்களா பையனார, அட போட காட்டுற. ஸோ நாம் இங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்து திருவள்ளுவரை பார்க்க ஒரு ஆடி போய்கிட்டு இருக்கோம். வாங்க, லைட்டாக வயிறு வேற கலக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க, ஆய் வருதுண்ண. நான் வந்து ஒரு வாழ்க்கையின் தத்துவம் சொல்ல வேண்டியிருக்கு. எக்ஸ்பர்ட் பேசுறாரு. என்ன தான் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் கடைசியில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, எஸ்கலேட்டரா. அப்படி இருந்தும் கடைசியில் அதில் நடந்து போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அது ஓடலை. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு போய் வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு கடைசியில் நீ வந்து கீழே வர வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்து நீங்கள் போராடி வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது வந்து உங்கள் ஒருத்தர் கடமை. உங்ககிட்டலாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்களா, இதுதான் இதற்கு பெயர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஒவ்வொரு வீடியோக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆர்ப்பரிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த அஸ்வின் குமாரை பாராட்டி அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய கேமராமேன் இவர் தான் க்ளோஸ்அப்லாம் வச்சாரு ட்ரெயினுக்கு இப்படி அடியில் க்ளோஸ்அப் வச்சாரு. என்ன ஜோக் சொன்ன இப்படி மனுஷப்படுத்துறீங்க? ஜோக் ஆச்சு. எஸ், உண்மை இல்ல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். A few moments later. வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ட்ரெயினுக்குள்ள ஒரு பொண்ணு இவனை சாஞ்சி பொண்ணுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இவனோட தான் போறேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நீ இந்த கோலத்துல இருந்தீன்னா தௌசண்ட் என்ன, டாடா சியரா என்ன, பிளைட் என்ன, எதுல போனாலும் உனக்கு எந்த புகர் மடியாதுரா. உன்னோட லைஃப் ஸ்டைலிய மாத்தி காட்டுறேன் பார். இப்ப பார் ஃபிரான்ஸோட ஃபுட்பால் கிளப்ல சேர்ப்பாரு. அது ஃபுட்பால் விளையாட தேவைவா? ஃபுட்பாலுக்கு சேர்றதுக்கு ஒன்று தான் செய்யணும். என்ன ஃபுட்பால் கிளப்ல சேர்த்துவானுங்க? இல்லை இல்லை, சரி நீங்கள் அடி 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 டக்குனு. தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு
தெரியுது நல்ல போதையில இருக்குன்னு தெரியுது. இப்போ நாங்கள் வந்து செர்ஜி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பக்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. இது சாதாரண ஊர்லப்பா, இங்கே குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. ஃபோன் கிட்டலாம் கவனம், கேமராமேன் ஃபோனோட சேர்த்து நீங்கள் போயிடாதீங்க, கவனமாக எடுத்துக்கிட்டு வரவும் வீடியோவை. திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்கிட்டு வந்துச்சான் ஒரு இடி அப்படின்ற மாதிரி. நம்ம இடித்த தம்பி அதாச்சும் நம்ம கேமராமேன் தான், அவரை கால் பண்ணி ப்ரோ ஏண்டா ஏண்டா கத்துற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மைக்கு வீடியோவில் வரல ப்ரோ அப்படின்னு சொன்னான். டே என்னடா சரி இப்போ எதுலேருந்து வரல அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ரோ நம்ம எப்போ திருவள்ளுவர் பக்கத்தில் காலை வச்சோமோ அதுலேருந்து வரல அப்படின்னு சொல்லி சொன்னான். அட மலக்குரங்கு, அப்போ அவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி மைக் வேலை செஞ்சிச்சா? ஆமாம் ப்ரோ மைக்கு வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். நாடா இது மெயின் பாயிண்ட்டுக்கிட்ட வரும்போதே பாயிண்ட்லெஸ்ஸாக போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு, டப்பிங் தான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னான். இது டப்பிங்கா? இல்லை இது இந்த படமாடா டப்பிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ரோ உனக்கு வீடியோ ஒழுங்காக வரணும்னா டப்பிங் தான் ப்ரோ பண்ணியாகணும்னு சொன்னான். சரி பொண்ணுக்களுக்கும் எங்களுக்கு தான் செட் ஆகலை, அட்லீஸ்ட் மைக்குக்கும் எங்களுக்கும் செட் ஆகுமான்னு யோசித்தேன். சரி அதுவும் செட் ஆகலை. சரி இத்தனைக்கும் இது ஒரு பிராண்டட் மைக்கு, பட் என்ன பண்ணுறது, சரி டப்பிங் பண்ணலான்னு நான் இப்போ ஆரம்பித்தேன். பகவத்கீதை குரான் பைபிள் இதெல்லாம் வந்து இந்த மதத்தவர்களுக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகங்களாக இருக்குது. ஆனால் திருக்குறள் அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக இல்லை, அது வந்து உலக பொதுமறைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எல்லா வசதி இருந்தும் நம்ம ஒரு கிஞ்சாண்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மனிதன் காட்டு மிராண்டி இருந்த சமயத்திலேயே இப்படி ஒரு அறிவியல் புத்தகம் வந்து நம்ம மொழியில் ஒரு வந்திருக்குங்கிறது வந்து நம்ம நிச்சயமாக ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. திருக்குறள் வந்து அதில் இருக்க ஒரு குறளை நம்ம ஏதாவது ஒன்று படித்தாலே நமக்கு ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நம்மளோட முன்னன் வந்து அந்த காலத்திலேயே வந்து எழுதியிருக்காரு சொல்லி நினைக்கும் போது அது ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் ரொம்ப எனக்கு நிறைய குரல் பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச குரல் வந்து, தெய்வத்தால் ஆகாத நின்று முயற்சி தன் மேய்வர்த்த கூலி தரும் அப்படிங்கிறது. அந்த குரல் ஏன் எனக்கு பிடிக்கும்னா, கடவுளே உனக்கு வந்து உதவி செய்யாத பட்சத்திலும் உனது முயற்சி வந்து நிச்சயமாக வந்து ஒரு உதவியாக இருக்குங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய தத்துவத்தை வந்து ரொம்ப அசால்ட்டாக 1.5 அடி 2 அடியில் சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு கூஸ் பம்பான ஒரு ஒரு மொமெண்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது நம்மளுடைய கே பிரதர்ஸோட கீழே ஒரு டாக்லைனில் கூட நாங்கள் அதில் எழுதியிருப்போம். பைபிளுக்கு அப்புறமா வந்து அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் வந்து திருக்குறளாக தான் இருக்குது. இங்கே இருக்க வீட்டில் வந்து சில பேர் புத்தகம் வாசிப்பாங்களான்னு தெரியல, ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் திருக்குறள் இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு ஆசை இருக்குது. அதாவது இப்போ இருக்க தமிழர்களுக்கு வந்து திருக்குறள்னா என்னன்னு தெரியலை, திருக்குறள்னா என்ன, திருவள்ளுவர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நம்ம வருங்கால சந்ததியினருக்கு வந்து இதை நம்ம ஒரு ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மேலும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த சிலையை வந்து வடிவமைத்த அதுக்கப்புறமா சிலை இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொன்ன சாகஷி அந்த இடத்துக்கும் ஒரு நன்றி சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு தமிழரை தாண்டி நிறைய பேர் வந்து இவரை தேட ஆரம்பிப்பாங்க, அது ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயமாக படும்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். நம்ம தேட்டருக்கெல்லாம் போயிட்டு கியூலெல்லாம் போய் நிற்கிறோம், இது நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, நம்ம கியூவில் கூட போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்ம நேரம் கிடைக்கும்போது நம்மளுடைய குடும்பத்தினர்களோட தயவுசெய்து போய் பாருங்கள். நான் இந்த அட்ரஸை வந்து டாப் டு பின்னில் வந்து நான் வந்து போடுறேன். இந்த இடத்த வந்து நான் டாப் டு பின்னில் வந்து நாங்கள் போட்டுடுறோம். ஃப்ரான்ஸ் வாழ் மக்கள் அதையும் தாண்டி சிலருக்கு வரணும்னு ஆசைப்படுற மக்களுக்கு வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஸோ அவ்வளோதாங்க, நன்றி.